Hi friends, Krishnapakadamnu Krishna. So very good morning to all. So இன்னைக்கு வந்து பார்த்தனா முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்ட் 3 நம்ம பார்க்க போறோம். இது preliminary பேஸ் பண்ணி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 3 ஓகேங்களா? So அடுத்து M1 சீரிஸ் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வீடியோ பத்தி நம்ம கொடுத்துருவோம். So அதனால அதுக்கு முன்னாடி பி சீரிஸ் வந்து ஒன்று கொடுத்துடலாம் அப்படிங்கறனால தான் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தனா ரெண்டு வீடியோ நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா? P1 P2 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடியோ பதிவு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தனா மூணாவது வீடியோ பதிவு நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா? அதே மாதிரி M1 சீரிஸ் இதுக்கப்புறம் அடுத்த வந்து பார்த்தா M1 சீரிஸ் ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன் அதுவும் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவேன் M1 M2 M3ங்கற மாதிரி அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் பேஸ் பண்ணி இது பிரிலிமினரி பேஸ் பண்ணி ஓகேங்களா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 மூணுக்குமே இது யூஸ்புல்லா இருக்கும் அந்த M1 சீரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமுக்கு குரூப் 1 மெயின் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சரி ஓகே பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கர்ம வீரர் சக்ரா விருது ஓகேங்களா ஸோ என்னது கர்ம வீரர் சக்ரா விருது வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN+ICONGO ஓகேவா ஸோ இந்த ரெண்டு அமைப்பு தான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு ஓகேவா ஸோ அந்த நினைவு நாள் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அவார்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கர்ம வீரர் சக்ரா விருது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த அன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு பேர் பார்க்கும்போதே தெரியும் நிறைய டிஎன்பிஎஸ்சியில் இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கர்ம வீரர் சக்ரா விருது அப்படிங்கிறது இது யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தனா எஸ்எஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர் யாரும் பார்த்தனா சுனில் YDVSS ஓகேவா அவர் பேர் அதான் ஓகேவா என்னது சுனில் YDVSS ஓகேவா ஸோ இதான் அவருடைய நேமு ஸோ இவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க கர்ம வீரர் சக்ரா விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா சுனில் YDVSS ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கூட சேஞ்ச் பண்ணி கூட வந்து ஆப்ஷனில் செட் பண்ணிடுவாங்க ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ இந்த அவார்டு கொடுத்த ரெண்டு அமைப்பு ஒன்று வந்து UN+ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ICONGO ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு அமைப்பு தான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இந்தியாவில் எப்படி நம்ம கூகுள் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சீனாவுடைய கூகுள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா பைடு சர்ச் ஓகேவா என்னது சாரி ஓகே சீனா வந்து பார்த்தோன்னா சீனாவுடைய புகழ்பெற்ற இணையதளம் எதுன்னு பார்த்தோன்னா பைடு சர்ச்னு இருக்கும் அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சீனாவுடைய கூகுள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற இணையதளம் வந்து பார்த்தோன்னா சீனாவோடது அதுவும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா சீனாவுடைய ஒவ்வொரு ஆப்பும் வந்து பார்த்தோன்னா தடை விதிச்சுட்டு வராங்க அதுக்கு மத்தியில் வந்து பார்த்தோன்னா இந்த சர்ச் இன்ஜினும் என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்க தடை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ பைடு சர்ச் அது ஞாபகம் வச்சுங்க பைடு சர்ச் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஏன்னா திட்டம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா வித்யார்த்தி விஜயன் மந்தன் ஓகேங்களா 2020 to 2022 ஸோ 2021 to 2022 போட்டுங்க ஓகேங்களா ஸோ 2021 to 2021 போட்டிருக்கேன் 2022 சரிங்களா ஸோ வித்யார்த்தி விஜயன் மந்தன் ஓகேவா ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 11வது வகுப்பு இருக்கக்கூடிய 6வதுலேருந்து 11வது வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவியல் பாடத்தை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வித்யார்த்தி விஜயன் மந்தன் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை அறிமுகப்படுத்தின அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன் ஓகேவா யார் ஹர்ஷ்வர்தன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வித்யார்த்தி விஜயன் மந்தன் அப்படின்னாலே உங்களுக்கு சயின்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேங்களா ஏன்னா 6வதுலேருந்து 11வது வகுப்பு அந்த வகுப்பு ஸ்டாண்டர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா 6th to 11th standard இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சயின்ஸ் பாடத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது ஓகேங்களா ஸோ இது 2021 to 2022 உண்டான அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க சரிங்களா இது அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கூட கேள்வி கேட்பாங்க இல்லை எந்த அமைச்சகம் கூட கேள்வி கேட்பாங்க மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன் ஓகே இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இந்தியாவினுடைய முதல் பனி சிறுத்தை பாதுகாப்பு மையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரகாண்டில் உத்தரகாசி அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் லங்கா அப்படிங்கிற பிளேஸ் ஓகேங்களா ஸோ எந்த மாநிலங்கிறது தெரிஞ்சுக்குங்க அந்த மாநிலத்துக்குள்ளே எந்த இடங்கிறது சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது எல்லாத்துக்கும் படிக்கணும் அவசியம் கிடையாது இந்த முதல் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது வந்து இன்ன டெப்த்தாக நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா இந்தியாவினுடைய முதல் பனி சிறுத்தை பாதுகாப்பு மையம் ஓகேவா லெப்பர்டு கன்சர்வேஷன் சென்டர் ஓகேங்களா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி லங்கா அப்படிங்கிற இடத்துல சரிங்களா ஸோ இந்த பனி சிறுத்தை அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா பனினாலே வந்து பார்த்தோன்னா பயங்கர குளிராக இருக்கும்
குளிரா இருந்தா பயங்கர காண்டா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த குளிர்லயே வந்து பார்த்தா நம்ம ஊர்ல ஏதாவது வந்து சிறுத்தை வருதுன்னு வெச்சீங்களே, நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம், குளிர் ரொம்ப ஓவரா இருக்கு, அந்த குளிர்ல வந்து பார்த்தா சிறுத்தை வருதுன்னா அந்த குளிர்ல ஓடி வர முடியுமா? நம்மளால ஓடவே முடியாது நார்மலா, ஓகேவா? அப்ப பனி சிறுத்தை அப்படினாலே வந்து பார்த்தா பனியில சிறுத்தை நம்மள துரத்துதுன்னா நம்ம ஓடவே முடியாது, பயங்கர காண்டாயிடும். அத உத்தரகாண்ட் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? அதனால என்ன பண்ணிருக்காங்க, உத்தரவு போட்டுருக்காங்க, யாரும் வந்து பார்த்தா பனி காலத்துல வெளியில போக கூடாது அப்படின்ட்டு சரிங்களா? அப்படிமா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது பாருங்க, இந்தியாவினுடைய முதல் நடமாடும் ஆர்டிபிசிஆர் லேப், ஓகேவா? ஸோ ஆர்டிபிசிஆர் லேபுங்கிற அந்த கேட்டகரியில் முதல் நடமாடும் லேப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூரில், ஓகேங்களா? கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் அந்த லேபுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் இன்ஃபெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஓகேங்களா? மொபைல் இன்ஃபெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பேர் வச்சுருக்காங்க இந்தியாவினுடைய முதல் நடமாடும் ஆர்டிபிசிஆர் லேப். இது எங்கே தொடங்கியிருக்காங்க, கர்நாடகா மாநிலம் பெங்களூரில், ஓகேங்களா? கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ண முடியாது, நீங்களாக தான் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஆர்டிபிசிஆர் லேப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்தியாவின் முதல் நடமாடும் லேப், ஓகேவா? ஸோ அதுக்கு பேரும் சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால தான் அந்த பேரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மொபைல் இன்ஃபெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஓகேங்களா? ஒரு சில இது ஏன் வந்து டேரெக்டாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழாக்கம் வந்து ஒவ்வொரு சில நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு விதமாக வந்து கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு டிஎன்பிசியில் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே இங்கிலீஷில் வந்துடும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் அந்த மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரிங்களா? அடுத்தது சிக்ஸ்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது, கண்டிப்பாக டிஎன்பிசியில் குரூப் ஒன்னோ குரூப் டூவோ குரூப் ஃபோரோ ஏதாவது ஒரு டிஎன்பிசியில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னன்னா, இந்தியாவினுடைய இரண்டு உள்நாட்டு தடுப்பூசிகள் எதுக்கு, கொரோனா நோயை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிமுறைகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓகேவா? ஸோ தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டு தடுப்பூசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எந்த இரண்டு தடுப்பூசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைடஸ் கேடிலா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஜோகிவ், ஓகேவா? என்னது ஜோகோவ், ஜோகோவ்னு ஞாபகம் வச்சுங்க, ஜோகோ டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி, அதுக்கப்புறம் பாரத் பயோடெக், ஓகேவா? ஸோ இந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய கோவாக்சின், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய இரண்டு உள்நாட்டு தடுப்பூசிகள், எதுக்காக, கொரோனாக்காக, ஓகேவா? ஸோ கொரோனாவை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய தடுப்பூசிகள், இதோடைய முதல்கட்ட சோதனை இரண்டாம் கட்ட சோதனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஓகே இந்த சோதனை பண்ணுங்க அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ ரெண்டு தடுப்பூசிகள் பேர் தான் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க, ஓகேவா? ஒன்று ஜைடஸ் கெட்லா நிறுவனம் அவங்க தயாரிக்கக்கூடிய ஜோகோவ் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தடுப்பூசி, அடுத்து பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய கோவாக்சின். அந்த கோவாக்சின் சம்பந்தமாக ஆல்ரெடி நம்ம பழைய கரண்ட் அஃபேர்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், அதாவது இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கங்க சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஏழாவது கரண்ட் அஃபேர்ஸ், அமெரிக்காவினுடைய நியூயார்க் பகுதியினுடைய புதிய சுகாதார ஆணையராக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க, யார் பார்த்தீங்கன்னா தாவே ஏ சோசசி, ஓகேவா? தாவே ஏ சோசசி, ஓகேவா? சோசசி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நியூயார்க் நகரத்தினுடைய புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக, சரி சுகாதார ஆணையராக என்ன பண்ணியிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. ஸோ இது ஏன் இவர் குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி, ஓகேவா? ஸோ இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனவர், அவருக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். ஸோ நியூயார்க் நகரத்தினுடைய புதிய சுகாதாரத்துறை அமைச்சர், ஓகேங்களா? ஸோ சுகாதார ஆணையர், ஓகேங்களா? சோசசி, ஓகேங்களா? சோசசி, ஓகே. அடுத்தது பாருங்கள், எட்டாவது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இப்போ சுகாதார ஆணையர் அப்படின்னா அந்த சுகாதாரத்துக்கும் சோசசிக்கும் நான் வந்து வச்ச சாக்கெட் வச்சுனா நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுங்க, ஏன்னா தமிழ்நாடு அதுக்கப்புறம் இந்தியா இதில் இருக்கக்கூடிய சுகாதார ஆணையருக்கு உண்டான அந்த கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்லாம் உங்களுக்கு ஆகிடும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாகவே நீங்கள் படிச்சுங்க, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே படிச்சுங்க, தாவே ஏ சோசசி, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், ஓகேங்களா? அடுத்தது எட்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடி விபத்து ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான், ஓகேவா? லெபனான் நாட்டினுடைய தலைநகரம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெய்ரூட், ஓகேவா? லெபனான் நாட்டினுடைய தலைநகரம் பெய்ரூட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கு, பயங்கர வெடி விபத்து நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தோன்னா 4/8/2020, ஓகேவா? ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, சரி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடி விபத்து நடந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2750 kg அம்மோனியம் நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சோதனை கிடங்கில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்கு, அது அந்த ஒரே இதில் இடத்துல வச்சதுனால நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்த்தினா தெரியும், அந்த வெடிச்ச வெடி விபத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, அது அப்படியே அந்த நிலமே அதிர்ற மாதிரி இருந்துச்சு, அந்த ஏரியாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தும்சம் பண்ணிருச்சு. ஸோ இதில் நிறைய பேர் இறந்ததாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் சொன்னாங்க, பட் இது வந்து உலக செய்தி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது கண்காணிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறனால நம்ம ப்ரிலிமினரியில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெடி விபத்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க, அதுக்கு காரணமாக இருந்த அந்த வேதிப்பொருள் பேரும் கேட்பாங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கூட கேட்பாங்க, ஓகேவா? லெபனான் நாட்டினுடைய தலைநகரம் பெய்ரூட்
பைரூட்ல அம்மோனியம் நைட்ரேட் கிட்டத்தட்ட 2750 கேஜி இருக்கக்கூடிய அம்மோனியம் நைட்ரேட் வெடிச்சதுனால தான் நடந்துச்சு ஆகஸ்ட் மாதம் 4 ஆம் தேதி ஓகேங்களா அடுத்து பாருங்க 9வது கரண்ட் அபேஸ் ரொம்ப 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 முக்கியமானது ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா எந்த கரண்ட் அபேஸ் வந்தாலும் கண்டிப்பா நம்ம படிச்சு தான் ஆகணும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய புதிய துணைநிலை ஆளுநர் ஓகேவா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஓகே யூனியன் பிரதேசத்தினுடைய புதிய துணைநிலை ஆளுநர் யார் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தா மனோஜ் சின்கா ஸோ இந்த மனோஜ் சின்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதே பேர் வரும் மனோஜ் சின்கா அரவிந்த் குப்தா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த சின்கா மனோஜ் இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும் இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சிங்கன்னா இதே இது வேற ஒரு இதுக்கும் வரும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய புதிய துணைநிலை ஆளுநர் ஓகேவா மனோஜ் சின்கா ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க ஒரு தடைக்கு ரெண்டு தடவை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும் அது இல்லாமல் நம்ம வீக்கெண்டில் நம்ம இதுக்கான லைவ் டெஸ்ட்டும் வைப்போம் வைக்கும்போது இன்னமும் உங்களுக்கு கிளியர் வியூ கிடைச்சிடும் சரிங்களா அடுத்து பாருங்கள் 10வது கரண்ட் அபேஸ் தேசிய கைத்தறி நிறுவனம் சார் கைத்தறி தினம் ஓகேவா எப்போ அனுசரிக்க போகிறாங்க அப்படி பார்த்தனா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் ஓகே கைத்தறின்னு என்னது நம்ம நீங்கள் அந்த ஈரோடு மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தறி தான் மேக்ஸிமம் இருக்கும் ஓகேங்களா நெசவு தொழில் தான் நிறைய இருக்கும் ஸோ வாரத்தில் 7 நாளும் வந்து பார்த்தோன்னா அவங்களோட தொழில் வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வாரத்தில் 7 நாட்கள் அப்படிங்கும்போது 7 ஞாபகம் வச்சுங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஓகேவா தேசிய கைத்தறி தினம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் P3 ஓகேவா P3 சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்த்த 10 கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது இதில் குறிப்பிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 6வது கரண்ட் அஃபேர்ஸ் 2 உள்நாட்டு தடுப்பூசிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய புதிய துணைநிலை ஆளுநர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பணி சிறுத்தை பாதுகாப்பு மையம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வித்யார்த்தி விஜயன் மந்தன் ஓகேவா ஸோ அந்த திட்டம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கர்ம வீரர் சக்கரா விருது குறிப்பிட்டு இந்த ஒரு 6 மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து P4 சீரீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ல 2 முக்கியமானது செபியோடைய தலைவரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஜியுடைய தலைவரும் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது அடுத்த P4 சீரீஸில் அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நடுவில் M1 சீரீஸுக்கு ஒரு முக்கிய நடப்பு நிகழ்வுகள் வரும் ஓகே அதை ஃபாலோ பண்ணிங்க ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷோபாக்கடம் கிருஷ்ணன் தேங்க்யூ